வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் நிர்மல். தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி சேனனி பரிந்துரை செய்துள்ளது. தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை 1000ஆக அதிகரிக்க வேண்டும் என கல்வி தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சேனனி பரிந்துரை செய்துள்ளது. தற்போது நாட்டில் 345 தேசிய பாடசாலைகள் உள்ளதாக செயலணியின் உறுப்பினரான கலாநிதி சுனில் ஜெயரத்ன நவரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஒரு தேசிய பாடசாலையேனும் இல்லாதுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான செயலணி அண்மையில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அவன்கார்ட் நிறுவன வழக்கிற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதி மற்றும் பாலித பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான அவன்கார்ட் நிறுவன வழக்குக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பாக கொழும்பு உயர்நீதிமன்றில் இடம்பெறும் விசாரணைகளை இடைநிறுத்தவே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அவன்கார்ட் நிறுவனத்துக்கு மிதக்கம் ஆயுத களஞ்சிய சாலையை முன்னெடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கியமை துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் இழைக்கப்பட்ட குற்றம் என தெரிவித்து சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பொது தேர்தலை முன்னிட்டு கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் இருந்து தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் மற்றும் மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் மக்களுக்காக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான திட்டம் இன்று தொடக்கம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்கும் வகையில் கொழும்பு கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 100க்கும் அதிகமான பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக புறக்கோட்டை பேருந்து திரைப்பட பிரதி முகாமியாளர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வெளியிடங்களுக்கு பெரும் எண்ணிக்கையிலானோர் செல்வார்கள் என்பதனால் 4ஆம் தேதி புறக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற பிரதேசங்களுக்கு இடையில் 800 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. வாராந்த விடுமுறையை முன்னிட்டும் பொது தேர்தலை முன்னிட்டும் சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் திரும்பவும் கொழும்பு நோக்கி வருவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை பிரதேசங்களுக்கிடையில் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது. பதுளை, ஹேட்டன், வெளிமட, கண்டி, கதர்காமம், மட்டக்களப்பு, அம்பாறை, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளுக்கு மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதேபோன்று மக்கம்புர, கடவத்த மற்றும் கடுவல ஆகிய அதிவக நெடுஞ்சாலைகளில் செல்லும் பேருந்து தடுப்பு நிலையங்களுக்காக மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதேபோன்று கொழும்பு மாவட்டத்தினுள் பொது தேர்தல் நடைபெறும் 5ஆம் தேதி வளமை போன்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று வார இறுதியில் விசேட ரயில் சேவைகள் சிலவும் இடம்பெறவுள்ளது. இதற்கமைவாக கொழும்பு கோட்டையில் இருந்து நானுஓயா, மகாவா, அனந்தபுரம் மற்றும் வெளிக்கந்த வரையில் இந்த ரயில் சேவை இடம்பெறும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் சைவ சமய விவகார குழுவினால் வெளியிடப்படும் நல்லைக்குமரன் நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் சைவ சமய விவகார குழுவின் தலைவரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளருமான தான ஜேசிலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நெல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பிரம்மாச்சாரிய சுவாமிகள், செஞ்சொட் செல்வர் ஆர் திருமுருகன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்கள், சைவ சமய குழுவின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது யாழ் விருது கவிஞர் சோ பத்மநாதனுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. கௌரவங்களை தேடி நான் போனதில்லை. கௌரவங்கள் அவ்வப்பொழுது வந்தன சந்தர்ப்ப சூழ்நிலைகளால். என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்டு என்று சொன்னது மாதிரி என்னையும் ஒரு பொருட்டாக்கி பொருட்டாக மதித்து இந்த மிக மதிப்பு மிக்க யாழ் விருது, அது யாழோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாலே எனக்கு அதோட ஒரு உணர்வு இருக்கு. ஏனென்றால் யாழ்ப்பாண மாவட்ட கீதம் எழுதியவன் தான். பாணன் பரிசாக பெற்றது இந்த யாழ்ப்பாணம் என நினைத்து நிற்பதுங்கள் என்று சொல்லி அதான் பல்லவி. எனவே அதைவிட்டு எனக்கு நிரம்ப பெருமை. அதனால தான் நான் இந்த மண்ணை விட்டு ஓடாமல் சில வேளைகளில் நான் நினைக்கிறது இந்த மண் வேணுமெண்ட வழிவடக்க மட்டுத்தா ஏனதை விட்டு ஒழுங்கி ஓடுன்றான். நான் கற்பனை செய்கிறேன். கவிஞர் என்ன கற்பனை எல்லா காணிகளும் காணி உறுதி உள்ளவனுக்கு எல்லாம்
என்று சொல்லிவிட்டால் வெளிநாடுகளில் இருக்கிற அந்த காணி சொந்தக்காரன் வந்து என்ன செய்வான், இங்கே இருக்க போறானா, அவன் இதை இதை விலைபேசி வித்து போட்டு அவன் திரும்பி காசையும் கொண்டு போயிடுவான். இந்த சூத்திரம் விளங்காமல் இந்த மண்ணுக்கு கவர்மெண்ட் சுவாமிக்காரன் அடிபட்டு கொண்டு இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துடவனும் திருப்பியா அமைக்காரனுக்கு விற்கவும் சனம் இருக்கு. இதுதான் யதார்த்தம். இதை விட்டு நாங்கள் ஒழிச்சு போயிடலாம். இந்த மண் பற்றி அதுகளெல்லாம் நான் ஒரு பெசிமிஸ்டிக்காக பேசலை. இந்த மண் பற்றின்றது அது எங்களோட இருக்குத்தான், ஆனால் போய் அந்த மண்ணை காத்து கட்டி காத்து இருக்க முடியாது. வரலட்சுமியை காப்பு கட்டும் பூசை இந்த ஆலயங்களில் சிறப்பாக இடம்பெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள அம்மன் ஆலயங்களில் வரலட்சுமி காப்பு கட்டும் பூசை இன்று சிறப்பாக இடம்பெற்றது. வரலட்சுமி காப்பு கட்டும் நிகழ்வு நெடுங்கனி ஐந்தாம் கட்டை நாகம்மாள் கோவிலில் சுகாதார நடைமுறை காமிவாக இயேசுத குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்று காப்பு கட்டும் வைபவம் இடம்பெற்றது. இந்துக்களின் முக்கிய விரதத்தில் ஒன்றான வரலட்சுமி காப்பு விரதம் நாட்டின் அசாதாரண சூழல் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஆலயங்களுக்கு பெண்கள் சென்று விரதம் இருந்து காப்பு கட்டும் பூசையில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு வீதி நாடகம் அரங்கேற்றப்பட்டது. மட்டக்களப்பில் எமக்கான பிரதிநிதித்துவங்களை இழக்காதிருக்க உறுதி கொள்வோம் எனும் துணிப்பொருளில் வீதி நாடகம் இன்று அரங்கேற்றப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் கிழக்கிழங்கை உயர்கல்வி மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பின் பல இடங்களில் வாக்கு எமது உரிமை, வாக்கினை அனைவரும் அளிக்க வேண்டும் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு வீதி நாடகம் இன்று அரங்கேற்றப்பட்டது. மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும், சிறந்த தலைமைத்துவம் மிக்க பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பல விடயங்கள் அடங்கலாக குறித்த வீதி நாடகம் மாமாங்கம் கோவில் அருகில் அரங்கேற்றப்பட்டது. நீங்கள் இருக்கிற பிரதான கட்சிகளில் எந்த கட்சி என்றாலும் நீங்கள் தெரிவு செய்யுங்க, ஆனால் வாக்களிக்கிறதுக்கு போங்க. ஏனென்றால் நாங்கள் 300,000 ஓட்டை வச்சுக்கொண்டு 3 சீட்டோடு தான் இருக்கிறோம், 100,000 ஓட்டை வச்சுக்கொண்டு 3 சீட்டோடு இருக்கிறாங்க. பட் அது அவங்களோட பிழை இல்லை. ஏனென்றால் சகோதர இனத்தவர்கள் வந்து எப்படி நான் அவங்களோட அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் தீர்க்க தரிசனத்தை கொண்டு செல்லலாம்ன்றது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்கான இதுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள குறை சொல்லி கொண்டு அவங்க அப்படி இருக்காங்க இப்படிக்கான குறை சொல்லி கொண்டு பயனில்லை. முதலாவது நாங்கள் களத்தில் இறங்கணும், இளைஞர்கள் இந்த விஷயத்தை சார்ந்து சிந்திக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் கடந்த 4 நாட்களாக மட்டக்களப்பு பல பாகங்களில் இந்த நாடகத்தை போட்டுக்கொண்டு வாரம் நாங்கள் இறுதியாக சொல்லிக்கிறோம். அதாவது மட்டக்களப்பில் அளிக்கப்படாமல் இருக்கிற அந்த 123,000 போட்டில் இந்த முறை குறைஞ்சது ஒரு 50,000 போட்டாவது போடணும். 50,000 போட்டாவது போடப்பட்டால் எங்கள் நாலு பிரதிநிதிகள் தமிழ் பிரதிநிதிகளாக இருக்கிறதுக்கான உச்சகட்ட வாய்ப்பு இருக்கு. வருகின்ற இந்த தேர்தலிலே என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஆகாயத்தில் நடைபாதை அமைத்து உங்களை நடக்க விடுவேன். மற்றதே பொலனறுவு லங்காபுர பகுதியில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்களின் PCR பரிசோதனை முடிவுகள் இன்று வெளியிடப்படவுள்ளன. பொலனறுவ லங்காபுர பகுதியில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள 325 பேரின் PCR பரிசோதனை முடிவுகள் இன்று வெளியிடப்படவுள்ளன. முன்னதாக கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளான நபர் ஒருவரின் குடும்ப உறுப்பினர்களான இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருந்தனர். இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த லங்காபுர பிரதேச செயலாளர் அலுவலக ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நிலையில் இனங்காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து அங்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 325 பேர் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று பரிசோதனை முடிவுகள் வெளியிடப்படவுள்ளன. நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் 2,814 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 470 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்குடையில் புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பலாங்குடு புகையிரத நிலையத்திற்கு அருகில் புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த புகையிரதத்திலேயே குறித்த நபர் மோதியுள்ளார். ஊரவத்து பகுதியை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 166 பேர் தமது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 166 பேர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஜோர்தான் நாட்டிலிருந்து வருகை தந்த பயணிகளை இயக்கச்சி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆவர். தனிமைப்படுத்தலை நிறைவு செய்தமைக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு தமது சொந்த இடங்களுக்கு அவர்கள் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஜோர்தானிலிருந்து வருகை தந்திருக்கிறோம். இயக்கச்சி என்ற இடத்துல நாங்கள்
தனிமைப்படுத்த முகாமில் நாங்கள் இங்கே இருந்தோம். இங்கே அரசாங்கம் எங்களுக்கு சகல உதவிகளும் ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது தந்தது. அதோடு ஒன்று சாப்பாடு வசதி, தண்ணீர் வசதி, சுகாதார வசதி, அதுபோல் எங்கள் நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அனைத்தும் எங்களுக்கு நல்லபடியாக எங்கள் சகல தேவைகளும் சந்தித்தார்கள். அதற்காக நாங்கள் அரசாங்கத்துக்கும் அதுபோல் இங்கே இராணுவ வீரர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் சகலருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர கைது செய்யப்பட்டுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபேசேகர கொழும்பு குற்றத்தடைப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாட்சியங்களை மறைத்த குற்றச்சாட்டு காரணமாக அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலை நீதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பில் போலீசாருக்கும் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ள அரச உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் விசேட சந்திப்பு நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தில் தேர்தலை நீதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பில் ஒழுங்கமைப்புகளுக்கு பொறுப்பான உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் திணைக்களத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கூட்டத்தின் போது அமைக்கப்பட உள்ள 508 வாக்களிப்பு நிலையங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள், தற்போதுள்ள சூழ்நிலையில் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள், வாக்களிப்பின் பின் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் க மகேசன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர், பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், யாழ்ப்பாண மாவட்ட செயலக தேர்தல் திணைக்கள அதிகாரிகள், தேர்தல் ஒழுங்கமைப்புகளுக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இடுக்கம கோவிட் சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்தின் வாய்ப்பு மீது 1549 மில்லியனாக அதிகரித்துள்ளது. தனிப்பட்ட நிறுவன அன்பளிப்புகள் மற்றும் நேரடி வாய்ப்புகளுடன் இடுகம கோவிட் சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்தின் வாய்ப்பு மீதி 1549 மில்லியனாக அதிகரித்துள்ளது. ஸ்ரீநாகல ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய வர்த்தன தம்மானந்த தேரர் 1,00,000 ரூபாவையும், திம்புல ஆரண்ய சேனசனாதிபதி சங்கைக்குரிய தொலுவே தம்மரத்ன தேரர் 25,000 ரூபாவையும், கொட்டவகம ஸ்ரீ போதிதரமராஜ விகாராதிபதி சங்கைக்குரிய எட்டலமத்தே தம்மமிஸ்ர தேரர் 60,000 ரூபாவையும், வடமேல் மாகாண சபையின் அரசு அதிகாரிகள் 2,26,86,240 ரூபாவையும், திரு எச் எம் கமல்குமார ஹேரத் 45,039 ரூபாவையும், திரு எஸ் எஸ் பி எம் கிரிபண்டா 5,000 ரூபாவையும், திரு எஸ் ஜே அசங்க மதுசங்க 5,000 ரூபாவையும் நிதியத்திற்கான் பழிப்பு செய்துள்ளனர். குறித்த அன்பளிப்புகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. செல்வி பி டி கோகிலா செவ்வந்தி 733 ரூபாவையும், செல்வி என் எம் மினுக்கி சீகர்நாயக்க ரத்ன 3,027 ரூபாவையும், சிறுவன் ஏ எம் சனுக்க மிகிஜய அதிகாரி 1,251 ரூபாவையும், செல்வி டபிள்யூ ஜி பஹாந்தி இமாஷா 966 ரூபாவையும், சிறுவன் சமல் சந்து பண்டார மற்றும் சுசுந்த கிகந்த 1,007 ரூபாவையும் தமது பண உண்டியர்கள் மூலம் ஜனாதிபதியிடம் கையளித்தனர். அதன் அடிப்படையில் தற்போது இடுகம கோவிட் சுகாதார பாதுகாப்பு நிதியத்தின் மீதி 1,549 மில்லியனாக அதிகரித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து 47 இளைஞர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். ஜப்பான் மற்றும் கட்டாரில் வேலைக்காக சென்ற 47 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர். இருவேறு விமானங்களூடாக குறித்த குழுவினர் வருகை தந்துள்ளனர். கட்டாரில் இருந்து வருகை தந்தவர்கள் அந்நாட்டு கடற்படையில் சேவையாற்றும் இலங்கையர்கள் 41 பேர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குருநாகல் தொல்பொருள் கட்டடம் தகர்க்கப்பட்டமை தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என எல்லாவல மேதானந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். குருநாகல் தொல்பொருள் கட்டடம் தகர்த்தப்பட்டமை தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என எல்லாவல மேதானந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். தொல்பொருள் கட்டடத்தை தகர்த்தமை இனத்திற்கு செய்த பாரிய மோசடி என அவர் சுட்டிக்காட்டினார். அவற்றை மீள கட்டி எழுப்பினாலும் அவை புதிய நிர்மாணமாக அமையுமே ஒழிய மரபுத்தன்மை ஏற்படாது என அவர் குறிப்பிட்டார். இதனை செய்த நபராக நகர மேயர் கூறப்படுகிறார். அந்த நபருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கட்டாயமாக அவருக்கு நமது நீதிமன்ற கட்டமைப்பு கவைவாக தொல்பொருள் சட்டத்தின் பிரகாரம் உரிய தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் எமக்குள்ள இந்த ஏனைய சகல தொல்பொருள் சொத்துக்களையும்
இடித்து அளிப்பதற்கான சாத்தியம் உள்ளது என எல்லாவல மேதான தேரர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடும் சையீத் பிரேமதாசவின் கட்சி உறுப்பினரை நீக்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவராக செயற்பட்ட சஜித் பிரேமதாசவின் கட்சி உறுப்பினரை நீக்குவது தொடர்பில் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் 54 உறுப்பினர்களை இந்த வாரம் ஐக்கிய தேசிய கட்சி நீக்கியது. இதேவேளை கட்சியின் பிரசார நடவடிக்கைகளில் பங்களிக்காத மேலும் 61 உள்ளூராட்சி உறுப்பினர்களையும் ஐதேக நீக்கியது. இருப்பினும் சஜித் பிரேமதாச இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 102 உறுப்பினர்களை நீக்குவதாக கட்சியின் செயற்குழு கடந்த மே மாதம் 29 தேதி முடிவெடுத்தது. இதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மறுத்திருந்தது. இதன் பின்னர் மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேன்முறையீட்டையும் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் இரு கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்தோருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களிவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் நேற்றிரவு இரு அரசியல் கட்சிகளுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்படி சம்பவம் நேற்றிரவு மட்டக்களப்பு தேட்டாத்தீவு கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியில் போட்டியிடும் சந்திரகுமாரின் ஆதரவாளர்களுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணியில் போட்டியிடும் தவராணியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் ஒருவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் 2 விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் இவ்விரு அணியினரும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் மீது கரை பூசும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். தேடையும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடும் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் மீது கரை பூசும் செயற்பாட்டினை முன்னெடுக்க சில அரசியல் தரப்புகள் முயற்சித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட வேட்பாளருமான முருகேச சந்திரகுமார் தெரிவித்தார். இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். இந்த எந்த அச்சுறுத்தல்களுக்கும் நாங்கள் அடிபணிய போவதில்லை. எங்களது கொள்கையையும் எங்களது எதிர்கால செயல் திட்டங்களையும் நாங்கள் மக்கள் முன்னிலை நிறுத்தி தேர்தல் வாக்குகளை கேட்கின்றோம். அது எங்களது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை நாங்கள் எந்தவித பாகுபாடுமின்றி எந்த யாருக்கும் அச்சுறுத்தலாக நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் அறிகின்றோம், எங்களுக்கு சில தகவல்கள் தர கிடைக்கின்றன. சில அரசியல் கட்சிகள் இனிவரும் நாட்களில் அனாமோதிய துண்டு பிரசுரங்களையும் எங்களின் நட்பேர்வுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மத்தியில் விசமத்தனமான பிரச்சாரங்களை முன்னெடுக்க இருக்கின்றார்கள், அதற்கான துண்டு பிரசுரங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே அன்பான மக்களே, உங்களுடன் வாழ்ந்து நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் கடந்த 10 வருடங்களாக. ஆகவே எந்த விசமத்தனமான பிரச்சாரத்தையும் நம்பிவிடாமல் அதை முறியடிக்கும் வகையில் நடந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுடைய வெற்றி, நாங்கள் ஈட்டப்போகும் மிகப்பெரிய வெற்றி மக்களுடைய வெற்றி, மக்களின் எதிர்காலத்துக்கான வெற்றி. ஆகவே இந்த வெற்றியை சீர்குலைக்க அல்லது பொறாமையுடன் அல்லது தோல்வி மனப்பான்மையில் அவர்கள் செய்யும் எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு கடந்த காலம் போல் உங்களுடன் இணைந்து வேலை செய்த இணைந்து உங்களுடன் செயலாற்றிய எங்களுடன் கைகோத்து வரும்படி நான் உங்களிடம் அன்பாக கேட்டிருக்கிறேன். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகத்தை ஒழிப்பேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒழித்து வரலாற்று சிறப்புமிக்க உரிமைகளையும் பெருமைகளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் கழனி நகரத்தை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவில் பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் நேற்று கம்பஹா மாவட்டத்திற்கு 2 தடவையாக சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி கழனி ரஜமகா விகாரை பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டார். வேட்பாளர் சட்டத்தரணி சிசிர ஜெயக்கொடி இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். பிரதேசத்தின் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்ட 10 கழனி பிரகடனம் சிசிர ஜெயக்கொடியினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. வருகை தந்திருந்த மக்கள் முன்வைத்த பிரச்சினைகள் தொடர்பாக அவதானத்தை செலுத்திய ஜனாதிபதி வரலாற்று சிறப்புமிக்க கழனிக்கு உரிமை பெருமையை பாதுகாக்கும் வகையிலான அபிவிருத்தி செயற்திட்டத்திற்கான பலமான பாராளுமன்றம் ஒன்றை பெற்றுத்தருமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டார்.
பேராசிரியர் சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ரதேரர் உட்பட மகாசங்கத்தினர் அமைச்சர்களான தினே குணவர்த்தன, பிரசன்னர் ரணதுங்க மற்றும் வேட்பாளர் பிரசன்னர் ரணவீர, வைத்தியர் சீதா அரம்பேபொல ஆகியோர் இச்சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டனர். வேட்பாளர் நளின் பெர்னாண்டோ ஜாயில நகர மத்தியில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி வருகை தந்திருந்த மக்களிடம் பிரதேசத்தின் குறைபாடுகள் பற்றி கேட்டறிந்தார். கம்பஹா மாவட்டத்தில் அனைத்து கால்வாய்களையும் புனர் நிர்மாணம் செய்து வெள்ள அனர்த்தத்தை குறைப்பதற்கும் ஜாயில நகர அபிவிருத்திக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். வேட்பாளர் லலந்த குணசேகர கட்டான் ஆண்டியம்பலம் பிரதேசத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். வருகை தந்திருந்த மகாசங்கத்தினர் அரசாங்கம் முன்னெடுக்கும் சுபீட்சமிகு வீட்டு தோட்டம் வேலை திட்டத்தை பாராட்டியதோடு அதனை அபிவிருத்தி செய்வதற்காக மக்களை ஆர்வமூட்டுவதற்காக விகாரை மற்றும் மதத்தலங்களை பயன்படுத்திக் கொள்வதாக குறிப்பிட்டார்கள். விதைகள் மற்றும் பயிர்ச்செய்கை சம்பந்தமான தகவல்களை வழங்குவதற்கு அனைத்து மதத்தலங்களையும் இணைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தையும் மகாசங்கத்தினர் சுட்டிக்காட்டினர். 20 வயதில் பட்டத்தை நிறைவு செய்வதற்கு சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள கல்விக் கொள்கையை உடனடியாக செயற்படுத்துமாறு மாணவர்கள் சிலர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர். அமைச்சரவை பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சம்பி கரணபக்க அழைப்பு விடுத்துள்ளார். முஸ்லிம் மற்றும் மலையக கட்சிகளைப் போல் அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சம்பி கரணபக்க அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் ஒற்றையாட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து போட்டியிடுகின்றவர்கள் ஜனநாயக சக்திகள் அல்ல. மஹிந்தவின் திகாமடுள்ள வேட்பாளர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் இராணுவ பிரிவின் தலைவராக செயற்பட்டவர். அவர்கள் தங்கள் கரங்களில் குருதிக்கரை படிந்தவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள். நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் ஜனநாயக ரீதியிலான பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளோம். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டிக்கு ஆதரவாக உள்ளது. ஆனால் நாங்கள் அதனை ஆதரிக்கவில்லை. நாங்கள் அரசை அமைப்பதற்கு எங்களுக்கு கரம் கொடுங்கள். முஸ்லீம் மற்றும் மலிக கட்சிகளைப் போல அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என நாங்கள் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தை ஒழித்தவர்கள் வடக்கு மாகாணத்திலும் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வெண்ணி மாவட்ட வேட்பாளர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்திலும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை செயற்படுத்த முயற்சிப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்ட வேட்பாளர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். புதுக்குடியிருப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் ஒற்றையாட்சி முறை ஒழிக்கப்படும் வரை நாங்கள் ஓடித்தான் ஆகணும். நாங்கள் தமிழகமாயிருந்தால் எங்களை அடக்கி ஆளுகிறவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாகும். இன்று கிழக்கு மாகாணத்தினுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய தனித்துவம் எங்கே? அதை ஒழித்தது யார்? சிங்கள பௌத்தம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் அவரை சார்ந்த கட்சிகள் முழுமையாக சிங்கள பௌத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறவர்கள். கன்னியா வெந்நீரூற்று எங்களுடைய தமிழர்கள் குறித்தல் என்று கூறுகிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியினுடைய செயலொலி ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் வீட்டு சின்னத்தை தவிர்த்து வேறு சின்னத்துக்கு வாக்களிப்பதால் அது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரோ வருவதற்குத்தான் வாய்ப்பாக அமையும். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.